வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உக்ரைன் எல்லையில் ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்பும் தளங்களை அமைத்துள்ளது என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். நேற்றிரவு ரஷ்ய வாடகை இராணுவத்தை சேர்ந்த ஒரு படைப்பிரிவு உக்ரைன் எல்லைக்குள் ஊடுருவி சுமார் 12 கிலோமீட்டர் உக்ரைன் பகுதிக்குள் சென்றதாக தகவல் உள்ளது. எல்லையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த மேயஸ்கோய் என்ற சிறுநகரில் உள்ள உக்ரைன் இராணுவ தளத்தை வாடகை இராணுவம் தாக்கியது. உக்ரைன் இராணுவ தளத்தில் இருந்தவர்களுக்கும் ரஷ்ய வாடகை இராணுவத்திற்கும் இடையே மோதல்கள் நடைபெற்றன. அந்த மோதலில் உக்ரைன் இராணுவ தளத்திற்கு சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் ரஷ்ய வாடகை இராணுவம் தொடர்ந்து முன்னேறாமல் மீண்டும் எல்லை பகுதியை நோக்கி சென்று எல்லையை கடந்து ரஷ்ய பகுதிக்குள் சென்று விட்டார்கள். ரஷ்ய பகுதியில் ஜுஸ்னோ என்ற கிராமத்தில் வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்பின் தளம் ஒன்று உள்ளது. உக்ரைனுக்குள் ஊடுருவிய படியணி திரும்பி வந்த பின் வாக்னர் குரூப்பின் தளத்திலிருந்து 120 mm மோட்டார் ஷெல் தாக்குதல்கள் உக்ரைன் பகுதிக்குள் நடத்தப்பட்டன. அதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. உக்ரைன் எல்லைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப் உக்ரைனுக்குள் ஊடுருவியது இதுதான் முதல் தடவை என கூறப்படுகின்றது. எமக்கு கிடைத்த மற்றொரு தகவலின்படி வாக்னர் குரூப் வாடகை இராணுவம் உக்ரைனின் ஜோலோட்டோய் என்ற மக்கள் குடியேற்ற பகுதிக்குள் ஊடுருவும் முயற்சியில் அந்த குடியேற்ற பகுதியின் எல்லை வரை சில தடவைகள் சென்று திரும்பியதாக தெரிய வருகின்றது. எல்லை பகுதியில் மக்கள் குடியேற்றம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் உக்ரைன் இராணுவத்தால் அமைக்கப்பட்ட குடியேற்ற பகுதி அது. அதில் குடியேற்றப்பட்டவர்கள் பெரும்பாலும் உக்ரைன் இராணுவத்தில் உள்ளவர்களின் குடும்பங்கள்தான். இதுவரை உக்ரைனின் எல்லை பகுதிக்கு வாக்னர் குரூப் வாடகை இராணுவத்தில் இருந்து 4 படியணிகள் நகர்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவர்களது தளங்கள் ரஷ்ய இராணுவத்தின் தளங்களுக்கு அருகில் கூட கிடையாது. அதாவது ரஷ்ய இராணுவமும் வாக்னர் குரூப்பும் வெவ்வேறாக வியங்கி இயங்குகின்றன. டொனட்ஸ் பகுதியில் ஊடுருவல்களுக்கு ரஷ்யா பெரும்பாலும் வாக்னர் குரூப் வாடகை இராணுவத்தையே பயன்படுத்தும் என கூறப்படுகின்றது. அப்படி செய்தால் அங்கு நடைபெற்ற ஊடுருவல்களுக்கும் தமக்கும் தொடர்பு கிடையாது என்று ரஷ்யா கையை விரித்து விடலாம். வாக்னர் குரூப் தொடர்பான மற்றொரு உறுதி செய்யப்படாத தகவல் உள்ளது. உக்ரைன் எல்லையில் வாக்னர் குரூப் ஊடுருவக்கூடிய பகுதிகளில் பிரிட்டிஷ் உளவுத்துறை MI6 மற்றும் அமெரிக்க உளவுத்துறை CIA ஆகிய 2 உளவுத்துறைகளாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட தனியார் இராணுவ குழு ஒன்று இப்போது இருப்பதாக கூறுகின்றார்கள். இங்கு தனியார் இராணுவ குழு என்று கூறுவதும் வாடகை இராணுவம்தான். அமெரிக்க இராணுவத்தில் இப்படியான தனியார் இராணுவ குழுக்களை ஒப்பந்தக்காரர்கள் என்று அழைப்பார்கள். அதன் அர்த்தம் இந்த நபர்கள் அமெரிக்க இராணுவத்திலோ அதிரடிப்படையிலோ அதிகாரபூர்வமாக பணிபுரிவதில்லை. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் ஒரு தனிப்பிரிவின் ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நபர்கள் பணிபுரிகின்றார்கள். முன்பு ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் இப்படியான தனியார் இராணுவ குழுக்கள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பயன்படுத்தப்பட்டார்கள். இப்போது கூட ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் தனியார் இராணுவ குழுக்களை சேர்ந்த சுமார் 400 பேர் உள்ளார்கள். அப்படியான ஒரு தனியார் இராணுவ குழுவை ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப் ஊடுருவக்கூடிய இடங்களில் CIA-யும் MI6-ம் நிறுத்தி வைத்திருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகின்றார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது உறுதி செய்யப்படாத தகவல். எல்லையின் இருபுறத்திலும் வாடகை இராணுவம் இருப்பதை ரஷ்யாவும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் உளவுத்துறைகளும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. ரஷ்ய உக்ரைன் மோதல் விவகாரம் தொடர்பாக மற்றொரு தகவலை வெளியிட்டுள்ளார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சொய்கு. அவரது கூற்றுப்படி அமெரிக்கா 40,000 துருப்புக்களையும் 15,000 ஆயுத சிஸ்டங்களையும் ரஷ்ய எல்லைக்கு நகர்த்துவதற்கு தயார்படுத்துகின்றது. இந்த துருப்புக்களும் இராணுவ சாதனங்களும் அமெரிக்காவிலிருந்து அட்லாண்டிக் கடலை கடந்து ஐரோப்பாவுக்கு வந்துவிட்டார்கள். ஐரோப்பாவின் வெவ்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று கூறியுள்ளார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர். இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய மற்றொரு விஷயம், இந்த படை நகர்வு பற்றி அமெரிக்கா இதுவரை அதிகாரபூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை. நேற்று செவ்வாய்க்கிழமை April 13 அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லோய்டோஸ்ட்ரின் ஒரு தகவலை வெளியிட்டார். அமெரிக்காவிலிருந்து 500 துருப்புக்கள் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்த லோய்டோஸ்ட்ரின்
ஐரோப்பாவில் எமது புலத்தை அதிகரிப்பதற்காக அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் என கூறினார். லாய்டஸ்ட்ரின் கூறிய 500 துருப்புக்கள் என்ற எண்ணிக்கைக்கும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் கூறிய 40,000 துருப்புக்கள் என்ற கணக்குக்கும் இடையே பெரிய வேறுபாடு உள்ளது. அதே நேரத்தில் எந்த காரியத்தையும் பெரியளவில் செய்யும் அமெரிக்கா ஐரோப்பாவில் தமது பலத்தை அதிகரிக்க ஜெர்மனிக்கு அனுப்பியுள்ள துருப்புக்களின் எண்ணிக்கை வெறும் 500 தான் என்பதை நம்புவதும் கடினமான காரியம்.